இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து குடுமான வரைக்கும் சின்ன கத்திரிக்காயாக வச்சுங்க, ஏன்னா முழு கத்திரிக்காயாக போடணும். இங்கே வந்து முழு கத்திரிக்காய் கிடைக்காதனால நான் பெரிய கத்திரிக்காய் வாங்கி அதை ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ரெண்டாவது அது உள்ளுக்குள்ளார சில கத்திரிக்காயில் பூச்சி இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு வகுந்து பார்த்துக்கிட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், லைட்டாக பெப்பர் பவுடர், கல் உப்பு, மிளகாய்த்தூள், எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் செஞ்சுக்கணும். அதுக்கு தேங்காய், வெங்காயம், பூண்டு, சோம்பு, மிளகு, இவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் செஞ்சுட்டு வந்துடுறேன். இப்போது வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் சேர்த்துங்க. நான் வந்து எப்போதும் நாட்டு செக்கெண்ணெய் தான் வாங்கிப்பேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எண்ணெய் வாங்கி சேர்த்துங்க. இந்த டிஷ்க்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். முதல்ல கருவேப்பிலை போட்டுங்க. அப்புறமா நம்ம அரிஞ்சி வச்சுக்கோ இல்லையா அந்த கத்திரிக்காய், அதை போட்டுருங்க. இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகு வேற அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. இதுக்கு வந்து மிளகு காரம்தான். கடைசியில் பெப்பர் பவுடர் வேறு லேசாக போடுவேன், அதனால் கொஞ்சமாக தான் மிளகு மிளகாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கேன் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்துருங்க. உடனே லைட்டாக இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் லைட்டாக பெப்பர் பவுடர், அவ்வளோதான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு. இதில் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சிங்க, இவ்வளோதான். ஓகே, பாய்.